புதுச்சேரி அந்தோனியார் கோவில் பேருந்து நிலையம் பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக உருளியன்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. தகவலின் அடிப்படையில் உருளியன்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் அறிவுறுத்தலின்படி உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் மற்றும் காவலர்கள் சம்பவத்தில் சாதாரண உடையில் நின்று கண்காணித்தனர். அப்போது அங்கு சந்தேகிக்கும்படியாக நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபரை பிடித்து அவரது சட்டை பையில் சோதனை நடத்திய போது அவரது சட்டை பையில் சிறு சிறு பொட்டலங்களாக கஞ்சா வைத்திருந்தார். மொத்தம் 300 கிராம் கஞ்சா அவர் வைத்திருந்தார். இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த சுனில் என்கின்ற கிஷோர்குமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து கிஷோர்குமாரை போலீசார் கைது செய்தனர். மங்களம் பகுதியில் பொதுமக்கள் அமைத்த சிசிடிவி கேமராவை உடைத்த நபரை போலீசார் கைது செய்தனர். மங்களம் காவல் நிலைய எல்லைக்குள் வருகின்ற மேல்சாத்தமங்கலம் கிராமத்தில் மங்களம் போலீசாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 45,000 ரூபாய் செலவில் ஊரின் அனைத்து எல்லைகளிலும் சிசிடிவி கேமரா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நிறுவப்பட்டது. மேற்கண்ட சிசிடிவி கேமரா ஊர் பொதுப்பணத்திலிருந்து அமைக்கப்பட்டதாகும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த சிசிடிவியில் 2 கேமராக்கள் மர்ம நபர்களால் உடைத்து எடுத்து செல்லப்பட்டு விட்டது. அது சம்பந்தமாக மேல்சாத்தமங்கலம் கிராமத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் மங்களம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமராக்களை உடைத்த குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று மேல்சாத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் என்பவர் புலன் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின்படி இன்னும் 3 பேரை மங்களம் போலீசார் தேடி வருகின்றனர். இதுபோன்ற அரசாங்க பொருட்களையோ அல்லது பொது நோக்கத்தில் வைக்கப்படும் பொருட்களை யாரேனும் உடைத்தாலும் சேதப்படுத்தினாலும் இதேபோன்று கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கீர்த்தி அவர்கள் இது பற்றி கூறுகையில், சிசிடிவி கேமராக்கள் பொதுமக்களின் நலனுக்காகவும் வேறு ஏதேனும் குற்றம் நடந்துவிட்டால் அதை கண்டுபிடிக்கவும் பல்வேறு நல்ல விஷயங்களுக்காக இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் ஆன்லைன் லோன் மோசடியை குறித்து எச்சரிக்கும் ஒரு சிறப்பு செய்தி. இணைய பயன்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் அதனால் ஏகப்பட்ட வசதிகள் நமக்கு கிடைத்தாலும் அதற்கு ஏற்ப பிரச்சனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆன்லைன் லோன் செயலிகள் மூலம் எளிதாக கடன் கொடுத்து உயிரை பறிக்கும் அளவிற்கு சூழலை உருவாக்கியுள்ளது சில மோசடி கும்பல். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக பல்வேறு நபர்களிடம் லோன் செயலிகள் மூலம் முறைகேடுகள் நடந்துள்ளதாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட நபர்களின் புகைப்படங்களை வைத்து ஆபாச படங்களுடன் இணைத்து அவர்களது செல்போனில் இருக்கும் அனைத்து எண்களுக்கும் அனுப்பி வைத்து மிரட்டி பணம் பறித்ததாக பல புகார்கள் வந்துள்ளன என சைபர் கிரைம் போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு லோன் செயலிகள் மூலம் பலர் பாதிக்கப்பட்ட நிலையில் ரிசர்வ் வங்கி ஓர் அறிக்கையை வெளியிட்டது. அதில் அங்கீகாரமற்ற கடன் செயலிகள் மூலம் கடன் பெற்று பலர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக தகவல்கள் வருகிறது. அங்கீகாரமற்ற லோன் ஆப் மூலம் கடன் பெற வேண்டாம். அங்கீகாரமற்ற ஆன்லைன் கடன் செயலிகள் மூலம் கடன் வாங்குவது சட்டத்திற்கு புறம்பானது. அங்கீகாரமற்ற ஆன்லைன் கடன் செயலிகள் மீது பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என தெரிவித்தது. இருந்த போதிலும் புதுச்சேரியில் சிலர் விழிப்புணர்வு இல்லாமல் சட்டவிரோத கடன் செயலிகளை பயன்படுத்தி கடன் பெற்று பாதிப்படைகின்றனர். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தெரிவிக்கையில், இது போன்ற ஆன்லைனில் கடன் தரும் செயலிகளின் நிறுவனங்கள் அனைத்தும் வட இந்தியாவில் இயங்குகின்றன. அவர்கள் அரசின் அங்கீகாரம் பெறாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றனர். எனவே உங்களை இது போன்ற போலியானவர்கள் மிரட்டுகிறார்கள் என்றால் உடனடியாக சைபர் கிரைமில் புகார் தெரிவிக்க வேண்டும். இதுபோன்ற தகவல் திருட்டுகள் சைபர் கிரைம் சட்டம் 2000 கீழ் வரும். எனவே பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக உங்கள் பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையங்களிலோ அல்லது புதுச்சேரி சைபர் கிரைம் அலுவலகத்திலோ வந்து புகார் தெரிவிக்கலாம். சமீபத்தில் மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடியை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார் என்பவரிடம் ஆன்லைன் செயலி மூலம் பணம் தருவதாக ஆசை காட்டி மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த கும்பலை போலீசார் கடந்த வாரம் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. கோர்காடு ஏரி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் தப்பிச் சென்ற ஒருவரை தேடி வருகின்றனர்.
புதுச்சேரியில் கஞ்சா புழக்கத்தை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தின் மூலம் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஏரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த புகழ் என்பவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. அதனைத் தொடர்ந்து மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கிருஷ்ணன் உத்தரவின் பேரில் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் போலீசார் கோர்காடு ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நெட்டப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பழனியப்பன், பிரகாஷ் ராஜ் ஆகிய இரண்டு பேரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய புகழேந்தி என்பவரை மங்களம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி அழகு நிலையத்தில் விபச்சாரம் நடத்தியது தொடர்பாக அதன் மேலாளரை போலீசார் கைது செய்தனர். அங்கிருந்த மூன்று அழகிகள் மீட்கப்பட்டனர். புதுவையில் பிருந்தாவனம் காமராஜ் சாலையில் உள்ள ஒரு அழகு நிலையத்தில் விபச்சாரம் நடப்பதாக கோரிமேடு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் மற்றும் போலீசார் அந்த அழகு நிலையத்தில் நுழைந்து அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அங்கு பெண்களை வைத்து விபச்சாரம் நடப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அழகு நிலையத்தின் மேலாளரான முதலியார்பேட்டை வள்ளலார் நகரை சேர்ந்த பரத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அங்கு விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட மூன்று இளம் பெண்களை போலீசார் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். போலீசாரின் விசாரணையில் உரிய அனுமதியின்றி அழகு நிலையம் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அழகு நிலைய உரிமையாளரான லாஸ்பேட்டை கைலாஷ் நகரை சேர்ந்த லதா, இடத்தின் உரிமையாளர் முள்ளோடையை சேர்ந்த சேகர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் வீட்டின் கதவை உடைத்து நகை திருடிய இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். காரைக்கால் அருகே வரிசைக்குடி கழுகுமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி ஐயப்பன். இவர் சம்பவத்தன்று வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதை கண்காணித்த மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்றுள்ளனர். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து ஐயப்பன் கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது 2 பேர் வீட்டை கண்காணித்து அப்பகுதியில் சுற்றி திரிந்தது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் தரங்கம்பாடி செம்பனார் கோவில் பகுதியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் மற்றும் அவரது நண்பர் முத்துப்பாண்டி என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் 2 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களை திருடியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து சுமார் 25-க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் புதுச்சேரி நகர பகுதியில் திருடு போயிருந்தது தொடர்பாக உருளையன்பேட்டை, பெரிய கடை, ஒதியஞ்சாலை ஆகிய காவல்துறையினர் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் உருளையன்பேட்டை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது வேலூர் மாவட்டம் ஆற்காடு திமிரி பகுதியைச் சேர்ந்த தனசேகர் என்பவர் இருசக்கர வாகனங்களை திருடி வந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரிடமிருந்து 7 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தனசேகரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். புதுச்சேரி கோர்காடு கிராம குடியிருப்பு பகுதிகளில் அனுமதியின்றி செப்டிக் டேங்க் கழிவு நீரை கொட்டி சென்றதால் அப்பகுதி மக்கள் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து பஞ்சாயத்து கமிஷனர் ஜெயக்குமார் மங்களம் காவல் நிலையத்தில் செப்டிக் டேங்க் வாகன உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட மங்களம் நிலைய காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கீர்த்தி தலைமையிலான போலீசார் கடலூரை சேர்ந்த வாகனத்தின் உரிமையாளர் ஸ்டீபன் என்பவரை கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொது இடங்களில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் கழிவு நீர்களை கொட்டுதல், தொழிற்சாலைகளின் கழிவுகளை கொட்டுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆய்வாளர் கீர்த்தி எச்சரிக்கை விடுத்தார். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.